ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். No, I don't believe Jesus is God. I believe there's a separate. I believe Jesus is the Son of God. I absolutely believe that Jesus is God. I don't think Jesus ever claimed to be God. I think probably he was sort of like a pop star. You know I'm ready. Yes, you're right, Daddy. Many think that bands like 311 are safe. Many of these bands mock Christianity and purport Crowley's satanic teaching. இப்பொழுது நாம் பார்த்தபடி சபைக்கு உள்ள மாத்திரம் அல்ல, சபைக்கு வெளியேயும் யூதா 1:4 சொல்லுவதை போல், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சில பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நம் ஒரே தேவனான இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கிளம்பி வந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றது என்னன்னு நம்ம பார்ப்போம். There's nothing recorded in the gospel showing that Jesus clearly affirmed his own divinity. And second, there is evidence in the Acts of the Apostles and elsewhere in the New Testament that the original followers of Jesus did not actually take him to be God. And in Matthew and Luke's versions, we have it that Jesus did not actually affirm the title. He said, "You are the ones claiming that I am," in essence. And to say that Jesus comes on the clouds of heaven proves that he is God himself, that would be to say that God could not do this for one of his creatures. So I do not think that argument from silence will make Jesus God. It is clear that to affirm Jesus as God involves a logical self-contradiction. It involves a contradiction with the divine scriptures, and it involves also a religious problem. பாங்க சொன்னதை கேட்டிங்களா? இதைக் குறித்து தான் யூதா 1:10 எழுதப்பட்டிருக்கிறது. தாம் பேசுவது இன்னதென்று அறியாமல் பேசுகிறார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, நம்மளுடைய சமுதாயத்திலும் கூட, கிறிஸ்டியன் சேனல்ஸிலும் கூட, யார் இந்த இயேசு கிறிஸ்து என்ற டிபேட் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக இருக்கிறது. It's one of the most controversial questions of the ages. Who is Jesus? Is he a good man? Is he a prophet? Or is he, as Christians believe, actually divine? இன்னைக்கு நாம் பார்ப்போம், யார் இந்த இயேசு கிறிஸ்து? வேதம் இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் மாத்திரமல்ல, என் வேதம் சொல்லுகிறது சரியா இருந்தால் அவர் பிதாவின் ஒரு அங்கமாக இருக்கிறார். அதாவது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் த சன் ஆஃப் காட் அலோன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த காட் ஹிம் செல்ஃப். ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தைகள் சில இடத்துல பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் 7 இடத்துல சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஐசாயா 41:4, கர்த்தர் தம்மை முந்தினவருமாய் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை யாரும் மறுக்க முடியாது, பிதாவானவர் தம்மை குறிக்கிறார் என்று இந்த வசனத்தில். இதே போன்ற வசனங்கள் ஐசாயா 44:6, ஐசாயா 48:12, வெளிப்படுத்தின விசேஷம் 1:11, வெளிப்படுத்தின விசேஷம் 1:17, வெளிப்படுத்தின விசேஷம் 22:13, வெளிப்படுத்தின விசேஷம் 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும்
மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, இதே வசனம் ஐசாயாவில் சொல்லும் போது யாரை குறித்தது என்று பார்த்தோம் என்றால் பிதாவாகிய தேவனை குறித்தது. பிதாவாகிய தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் படி எப்பொழுது மறித்து உயிர்த்தெழுந்தார். த்ரூஅவுட் த பைபிள் இயேசு கிறிஸ்துவாகட்டும் பிதாவாகட்டும் இந்த வார்த்தை தேவன் என்ற ஒருவருக்கே கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஒரு இடத்துல மிக அழகாக இது எங்க சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 18:6 இந்த வசனத்தில் யோவான் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நானே என்று சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்லுகிற பொழுது அவளுடைய தேவ சாயல் வெளிப்படுகிறது. அந்த தேவ சாயலோட குளோரிய அந்த மகிமையை தாங்க முடியாம ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னிட்டு போய் விழுகிறார்கள். அதுதான் அந்த சீக்வன்ஸோட அந்த 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 வசனத்தோட அடிப்படை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகமும் 3:14 தேவன் தன்னை மோசேயுடன் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிறார். அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய நாமம் எப்படியாக இருக்கிறது என்றால் ஐ ஆம் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணும் பொழுது, நானே என்று சொல்லும் பொழுது அந்த தேவ சாயல் வெளிப்படுகிறது. அவர்கள் போய் பின்னிட்டு விழுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9, 10, 11 இதை குறித்து பேசுகின்றன. இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே மகனாய் இருந்தார் என்று. ஏனென்றால் இந்த ஒரு பெரிய ஒளியிலிருந்து ஒரு சிறிய ஒளி பிரிந்து நம் பூலோகத்திடம் நம் மனிதரிடம் வந்ததான். இந்த சிறிய ஒளி இயேசு கிறிஸ்து. இந்த பெரிய ஒளியில் இருந்து வந்ததினால் இந்த சிறிய ஒளி பெரிய ஒளியை பிதாவென்றும் இந்த பெரிய ஒளி சிறிய ஒளியை மகனே என்றும் அழைக்கிறது. இந்த ஒளியை ஆராய போய் ஃபிசிக்ஸில் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் தான் தே ரிசர்ச் ஆன் பார்ட்டிகல்ஸ். அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி லைட் சன்லைட்டை ஆராய்ச்சி பண்ண போய், ஏன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அதாவது ஒளி சூரிய ஒளி கதிர்களாக மட்டும் வந்து அது டிராவல் செய்வதில்லை, அது பார்ட்டிகல்ஸாகவும் டிராவல் செய்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் இந்த பார்ட்டிகல்ஸை பிரித்து எடுக்கலாம். சயின்ஸில் இது கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர வேதாகமத்தில் அன்றைக்கே இதை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறபடி பிதாவானவர் யாரையும் மனம் முடிக்கவில்லை, யார் மூலியமாகவும் தன் மகனை பெற்றெடுக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவான ஒளியிடத்திலிருந்து பிரிந்து வந்தாரா? அது சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைனபிளா? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சயின்ஸ் அதை காம்ப்ளிமெண்ட் செய்கிறது. இதனால தான் யோவான் 14:10 இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆனா இத புரியாத மக்கள், ஷபீர் அலியை போன்ற மக்கள் எதோ சொல்லுகிறார்கள். Now, Shabir, as a Muslim, how is it that you view Jesus? Who is he? You don't consider him to be divine. I consider him to be the prophet and Messiah of God, born of the Virgin Mary. He performed many miraculous deeds. God raised him miraculously, and we expect his supernatural return. But he is not the Son of God. He is not divine in any way. And no. Shabir Ali accepts Jesus Christ was born of Virgin Mary. ஒரு கன்னி மரியாளிடமிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று ஷபீர் அலி ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவர் பிதாவுடைய மகன் இல்லை என்று சொல்கிறார். ஷபீர் அலி மேக்ஸ் எ பிக் மிஸ்டேக். ஏனென்றால் ஒரு கன்னிகை ஒரு மகனை எப்படி ஈன்றெடுக்க முடியும்? ஒரு கன்னிகை ஒரு பைபிளில் எந்த ஒரு இடத்துலையுமே, ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு இடத்துலையுமே, ஒரு கன்னிகை எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மகனையோ மகளையோ ஈன்றெடுத்ததில்லை. மோஸ்ட் மிஸ்டேரிக்கல் பேர்த்ஸ் எடுத்தனாலும் கூட, அதாவது வரலாற்றில் கேள்விக்குரிய சில பேர்த்ஸ் எடுத்தனா கூட, த பேர்த்ஸ் ஆஃப் ஜெயன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமம் 6:1-4 சொல்லுவதை போல தேவனின் தூதர்கள் மனிதருடைய பெண்களை மனம் முடித்து அவர்கள் மூலியமாய் வந்த பராக்கிரமசாலிகள், இந்த மாதிரி பேர்த்ஸ் எடுத்தாலும் கூட ஸ்டில் அந்த மனிதருடைய பெண்கள் அன்றைக்கு கன்னிகர்களாய் இருக்கவில்லை, அவர்களும் மனம் முடித்தார். அது ஒரு சூப்பர் நேச்சுரல் யூனியனாக இருந்தால் கூட, பிட்வீன் ஏஞ்சல்ஸ் அண்ட் மென் ஸ்டில் தேவர் நாட் வர்ஜின்ஸ்.
ஆனால் இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஷபீர் அலி ஒத்துக்கொள்கிறது போல் ஒரு வேர்ஜின் ஹஸ் கன்சீவ்ட் அ பர்த். இட் கெனாட் பி டன் அன்லெஸ் த பாய் ஹூ வாஸ் பார்ன் வாஸ் டிவைன். ஏன்னா எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கன்னித்துவம் கலையாமல் ஒரு மகனை ஈன்றெடுக்குவது ஒரு தேவனுடைய செயல் அல்லாமல் வேற எந்த செயலாலும் முடியாது. அப்படி நாம் பார்த்தோம் என்றால் இந்த குழந்தை தேவனுடைய குழந்தை. ஜீசஸ் வாஸ் த சன் ஆஃப் காட் அண்ட் இட் வாஸ் த மிரக்கல் பை காட். அவருடைய வார்த்தையின்படியே இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இரண்டாவதாக நம் சபைக்கு அவர் சொன்னதிலிருந்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், அதாவது இன்றைக்கு சபையாகியிருக்கும் நாம் இரண்டாம் வரியை கொடுத்து கவலை கூட படுவதில்லை. ஆனால் இயேசுவை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வருவார் என்று ஆணித்தனமாய் சொல்லுகிறது. சபையாக நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நியூ டெஸ்டமெண்டோட தீமே செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் தான். நமக்காக மரித்து பரமேறி சென்ற கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காய் மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும் அளவில் உன்னுடைய உத்தமத்தையும் உன்னுடைய பரிசுத்தையும் காத்து கொண்டு அவருக்காய் நின்று கொண்டிரு என்று சொல்லுவதுதான் புதிய ஏற்பாடுன்னு மொத்த டாக்டர்னே. ஆனால் இன்னைக்கு நம்ம சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ன் தூக்கி மூலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறித்து இன்னைக்கு சபைகளில் பேசக்கூடிய தேவனுடைய மக்களை சபை எப்படி பார்க்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனை பார்ப்பது போல் தான் பார்க்கிறார். எந்த கான்செப்டை இயேசு கிறிஸ்து இல்லை என்று மறுதளிக்கிற ஒரு கூட்டம் கூட ஆணித்தனமாய் நம்புகிறதோ, இன்றைக்கு நாம் அதை நம்பாமல் மறுத்து மறுதளித்து நம்மளுடைய வாழ்க்கை உண்டு நாம் உண்டு என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் நாளில் ஒருவேளை ஷபீர் அலி செய்வது தப்பானால் வேதத்தின்படி அது மிகப்பெரிய தப்பு. ஷபீர் அலி போன்ற மக்கள் அதற்கு ஆக்கினி தீர்ப்பை அனுபவிக்கப் போகிறார்கள் என்றால் நாம் மட்டும் பரலோகத்துக்கு போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு பாகத்தை மறுதளித்திருக்கிறார்கள் என்றால் சபையாகிய நாம் ஒரு மிகப்பெரிய பாகத்தை மறுதளித்து விட்டோம். ஏற்கனவே நம்மளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அப்படி இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம். இதெல்லாம் வந்து நிறைய சர்ச்சஸில் இன்னைக்கு வந்து அம்பலி மாமா கதை எவ்வளோ ஒரு ஒரு ஸ்டூபிடிட்டியோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டி. இயேசு கிறிஸ்துவெல்லாம் வரமாட்டார். யூ டூயிங் அ பிக் மிஸ்டேக். இயேசு கிறிஸ்து பிதாவின் குமார்னா இதை அனித்தமாய் சொல்லுகிற ஒரு வேத வசனம் 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அடுத்த மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளாய் இன்றைக்கு உலகத்துக்குள்ளதாய் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி, எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார்? Why was Jesus born? I was like you, Margit. I thought Jesus came, died on the cross, that Jesus is being here was about his death. And I've always tried to find a deeper inner connection with the purpose that Christ had here on earth. And all my life I thought it was just for him to die on the cross for my sins. But I now recognize that Jesus actually taught me Christ consciousness is who to be fully human. Hello. Is to be Christ-like. Yes, I'm Christian too, and I got that a long time ago. I thought Jesus came, died on the cross, that Jesus' being here was about his death. What required God to come and die for us? அதனுடைய வேதம் வேதத்தின் ஆழம் என்ன? ஆதியாகமம் 1:26-28 அவர் மனிதனிடம் ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த பூமியில் உள்ளதை ஆளக்கடுவீர்கள் என்று சொன்னார். அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அது சட்டமாகிவிட்டது. ஆளுகை பூமியை பொறுத்தவரை கடவுளிடமிருந்து மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. மனிதன் தன் கீழ்ப்படியாமையால் அந்த ஆளுகையை சாத்தானின் கையின் கொடுத்து விட்டான். மறுபடியும் அவன் பாவம் செய்ய முற்பட்டதால் பாவம் மனிதனுக்குள்ளாய் வந்தது, சாபம் மனிதனுக்குள்ளதாய் வந்தது, மூன்றாவதாக மரணமும் நம் வாழ்க்கைக்குள் வந்தது. இப்பொழுது நம்மளை நம்பி கொடுத்த அந்த ஆளுகையை
நாம் பாவத்தினிடம் கொடுத்தபடியால், இந்த விஷயங்கள் நம் வாழ்க்கையில் வந்தபடியால், நம்மை இதிலிருந்து மீட்க இந்த மனித சாயலில், மனித உடலில் ஆனால் பாவம் இல்லாத ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. இந்த ஒரு சத்தியத்தின்படி பார்த்தோம் என்றால், மனிதனை பாவத்திலிருந்து நீக்க ஒரு மனிதனின் பரிசுத்த ரத்தம் அல்லாதபடிக்கு வேற எந்த ஒரு பரிகாரத்தாலும் நம்மளை அந்த பாவத்திலிருந்து மீட்க முடியாது. இதற்காக தேவன் மனிதனாய் வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. இந்து சகோதரர்கள் தன்னுடைய கோவில்களில் பலி கொடுக்கிறார்கள், ஆடையோ மாடையோ பலி கொடுக்கிறார்கள். ஏன் யூதர்கள் பலி கொடுத்தார்கள், ஏன் சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாவரும் பலி கொடுத்ததை நாம் காணலாம். ஏன் பலி கொடுக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அது தேவை, பாவத்திலிருந்து நம்மளை மீட்க தேவைப்படும் ஒரு நியதியாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்றால், அது ஒரு மனிதனின் பலியாக இருக்க வேண்டும் என்று. மகாபாரதத்தில், கிருஷ்ணர் உபதேசத்தில், பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை பாவத்திலிருந்து நீக்க ஒரு பரிசுத்த ரத்தம் பலியிட வேண்டும் என்று. அப்படி பார்த்தோம் என்றால், உலகில் எந்த மதத்தை பார்த்தாலும், எந்த மதத்தின் தேவனும் தன் மக்களுக்காக வந்து இறந்ததாய் சரித்திரம் இல்லை கிறிஸ்துவத்தை தவிர. The law is the same. எல்லா மதங்களுக்கும் இதோட அடிப்படை philosophy எல்லா மதங்களிலும் ஒன்றுதான். ஆனால் ஒரு மதத்தில் மாத்திரம், கிறிஸ்துவத்தில் மாத்திரம்தான் இந்த philosophy-யை பூர்ணம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மளிடையே வந்து மரித்து உயிர் தெழுந்து சென்றார். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார்? December 25th. வேதத்தில் இதை குறித்த தான் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷன், அது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தரப்பட்டிருக்கு. லூக்கா 1:5-8 வரையே, யோவான் ஸ்தானகரின் தந்தையான ஜெகேரியாஸ் அவருடைய பின்னணியை குறித்து குறிப்புள்ளது. ஜெகேரியாஸ் ஒரு லேவிய குடும்பத்தை சார்ந்தவன். 2nd point, ஜெகேரியாஸ் லேவிய குடும்பத்தில் அபியா என்ற கோத்திரத்தை சார்ந்தவன். 3rd, இவன் தேவாலயத்தில் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது கேப்ரியல் தூதன் அவனிடம் தோன்றி அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஒரு நல்ல செய்தியை தருகிறார். 1:24:10 இந்த அபியா கோத்திரம் வருடத்தின் எந்த நாளில் தன்னுடைய ஊழியத்தை தேவனுக்கு முன்பதாய் செய்தது என்று ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. அதாவது, தாவீது மன்னன் காலத்தில் அவன் லேவியர்களின் கோத்திரத்தை 24 குடும்பங்களாக பிரித்தான். இந்த 24 குடும்பங்களும் மாதத்தில் 15 நாள் தேவனுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 1:24:10 இந்த அபியா கோத்திரம் தாமூஸ் மாதம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜூலை மாதத்தில் 2nd 15 நாட்கள், 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருந்தது. இதனை பின்னணியாக கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, ஜெகேரியாஸ் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கேப்ரியல் தூதன் தோன்றி அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்த பொழுது அவனுடைய மனைவியான எலிசபெத் கர்ப்பவதியானாள் என்று. அடுத்ததாக, லூக்கா 1:26 எலிசபெத் 6 மாதம் கர்ப்பிணியாக இருந்த பொழுது கேப்ரியல் தூதன் கன்னிமரியாளிடம் தோன்றி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று நற்செய்தியை சொல்கிறதை நாம் காண்கிறோம். எலிசபெத் 6 மாதம் கர்ப்பம் தரித்திருந்தாலே ஆனால், கேப்ரியல் தூதன் மரியாளை பார்த்த மாதம் ஜனவரி மாதமாக இருந்திருக்க வேண்டும். ஆகையால் ஜனவரி மாதம் கேப்ரியல் தூதன் கன்னிமரியாளிடம் தோன்றி அந்த நற்செய்தியை சொல்கிறான். அப்பொழுது ஜனவரி மாதம் கன்னிமரியால் இயேசு கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்திருந்தாலே ஆனால், இயேசு கிறிஸ்து அக்டோபர் மாதம் கடைசியிலோ இல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்திலோ பிறந்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால், மரியாள் ஜனவரி மாதம் கர்ப்பம் தரித்திருந்தாள் என்றால், இயேசு கிறிஸ்து அக்டோபர் மாதத்தில் பிறந்திருக்க வேண்டும். இதற்கு இன்னொரு சான்றும் உள்ளது. வேதத்தில் நாம் காண்கிறோம், ஆடு மேய்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த இரவில் வனாந்தரத்தில் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவர்களுக்கு தோன்றி நற்செய்தியை சொன்னார்கள் என்று. எருசலேம் நகரத்தை பார்த்தோம் என்றால், டிசம்பர் மாதத்தில் பனி கொட்டும் ஒரு ஊராக இருக்கிறது. ஒரு ஐரோப்பிய தேசத்தை போல எருசலேம் நகரத்தில் டிசம்பர் மாதத்தில் பனி பெய்து கொண்டிருக்கும்.
அப்படி பனி பெய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு ஆயக்காரனும் நள்ளிரவில் தன் ஆடுகளை மேய்த்துக்கொண்டோ தன் ஆடுகளை வைத்துக் கொண்டோ இருக்க மாட்டான். அதனால் நம்மளால் தெளிவாய் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை. அவர் பிறந்த வருடம் கூட 4 BC. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது யோசேவும் மரியாளும் பெத்லஹேம் நகரத்திற்கு தன்னுடைய அந்த சென்சஸுக்காய் வருகிறார்கள். இந்த சென்சஸ் ரோமன் ரெக்கார்ட்ஸ் படி எப்பொழுது எடுக்கப்பட்டது என்றால் 4 BC எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸாக இருக்கிறது. அதுக்காக ரோமன் ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து அக்டோபர் மாதம் 4 BC பிறந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம் சபைகளிலோ நம் வாழ்க்கையிலோ நம் இயேசு கிறிஸ்துவை டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது தவறா சரியா அந்த கேள்விக்குள் நான் போகவில்லை. ஆனால் நம்மளுடைய ஆட்டிடியூட், கிறிஸ்மஸை கொண்டாடுகிற அந்த மனப்பாங்கு, எப்படி ஒரு இந்து சகோதரர் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறாரோ அதே மனப்பாங்கில் தான் நாமளும் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் டிசம்பர் 25. வேதத்தின்படி இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது நம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் இல்லாத ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிற ஒரு கல்ச்சரில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நான் ஒரு செப்டம்பர் மாதத்தில் பிறந்திருக்கலாம். என்னை பார்த்து ஜனவரியில் ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே என்று சொன்னால் எனக்கு அது பிடிக்கவா செய்யும், இல்லை அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேனா? ஆனால் என்னவோ தெரியவில்லை, இயேசு கிறிஸ்துவை டிசம்பர் மாதம் 25 ஒரு காலத்தில் ரோம கத்தோலிக்கர்கள் அதை கொண்டாடினார்கள், அதனுடைய பின்னர்த்தமை வேறு. ஆனால் இன்னைக்கு சரிஸ்மேட்டிக் மூமெண்ட், நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் கூட அந்த டிசம்பர் 25 ஒரு ட்ரெடிஷனாய் கொண்டு வருகிறது. ஆனால் கிறிஸ்மஸ் மாத்திரமல்ல, இன்றைக்கு குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் கூட நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பண்டிகைகளாக காணப்படுகிறது. எங்கிருந்து விருந்தது? வேதத்திற்கும் இதற்கும் ஏதாவது ஒரு சான்றிதழ் உள்ளதா? வேதத்தின் பின்னணியில் நாம் செய்கிறோமா? என்னென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவனாக வாழும் அழைக்கப்பட்ட அழைப்பு, கோவிலுக்கு செல்வதிலோ இல்லை ஒரு பண்டிகையை வைப்பதிலோ இல்லை, கிறிஸ்துவோடு நடக்கும் நடப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு வாழ்வு, கட்டப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு சபையில் இது ஒரு மறக்கப்பட்ட சத்தியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட தினம் குட் ஃப்ரைடே தானா? பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? 1 Corinthians 5:7 தெளிவாய் சொல்லப்படுகிறது, இது இயேசு கிறிஸ்து நமக்காக அழிக்கப்பட்ட பஸ்கா பலி என்று. எப்படி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா நாள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு இருந்த யூதர்களை சங்கார தூதனிடம் இருந்து காத்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவங்களிலிருந்து மீட்டு சங்கார தூதனிடம் இருந்து காப்பாற்றும் ஒரு செயலாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட வருடம் 32 AD. எப்படி இந்த 32 AD என்று நாம் நம்மளுடைய போன சீடியில் பார்த்தோம், இஸ்ரவேலும் இறுதி காலங்களும் என்று சொல்லக்கூடிய அந்த சீடியில் எப்படி அந்த வருடம் 32 வருடமாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். இந்த 32 வருடத்தில் எந்த நாளில் பஸ்கா பண்டிகை வந்தது என்று பார்த்தோம் என்றால் ஏப்ரல் மாதம் 6வது நாளாக இருக்கும் வியாழக்கிழமை என்று வந்தது. பைபிள் சொல்லுவது ஒரு வியாழக்கிழமையை காட்டுகிறது, நாம் கொண்டாடுவதை போல ஒரு வெள்ளிக்கிழமையை. இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த டீடைல்ஸ், முதலாவதாக இருக்கும் காலம் எந்த நாளை, கடைசி 7 நாட்கள், முதலாம் நாள் இரண்டாம் நாள் என்று அந்த நாட்களை குறிக்கின்றன. இரண்டாவது காலம் நம்மளுடைய கேலண்டர், அதாவது யூத கேலண்டரின் படி 10வது நிசான் என்றால் நம்மளுடைய கேலண்டர் படி 6வது ஏப்ரல். ஸோ நம்மளுடைய கேலண்டர் படி எந்த நாளில் நடந்தது என்று அந்த குறிப்பை தருகின்றன. 3வது காலம் யூதர்களின் கேலண்டர் தருகின்றன. 4வது காலம் எந்த நாளில் அது என்ன நடந்தது என்று தருகின்றன. 5வது காலம் எந்த விஷயம் அந்த நாளில் நடந்தது, இயேசு கிறிஸ்து என்ன செயலை அந்த நாளில் செய்தார் என்று அந்த குறிப்பை தருகின்றன. 6வது காலம் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு கரஸ்பாண்டிங் பைபிள் வேர்சஸ், எந்த வேதாகமத்தின் எந்த இடங்களில் இந்த குறிப்பு தரப்பட்டிருக்கின்றன என்ற அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கின்றன. இந்த டீட்டெயில்ஸின் படி பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி ஏப்ரல் இயேசு கிறிஸ்து
பவனியாய் எருசலேமுக்குள்ள பவனியாய் வருகிறார். அது ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. 7ஆம் தேதி ஏப்ரல் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் தன்னுடைய பிரசங்கங்களை தருகிறார். 8ஆம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை சீமோனின் வீட்டில் அவர் பந்தியமர்கின்றார். 9ஆம் தேதி ஏப்ரல் புதன்கிழமை அவர் தன் கடைசி பந்தியை தன் சீடர்களுடைய உண்கிறார். இதைத்தான் நாம் லாஸ்ட் சப்பர் என்று சொல்கிறோம். 10ஆம் தேதி ஏப்ரல் வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். அந்த நாளின் முடிவுக்குள்ளதாய் அவரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார். 11ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி ஏப்ரல் அவர் கல்லறைக்குள்ளதாய் இருக்கிறார். இது அவருடைய கடைசி 7 நாட்களின் விஷயங்கள். இந்த நாட்களை கணக்கு பார்ப்பது, அந்த நேரங்களை பார்ப்பது நமக்கு மத்தியில் ஒரு குழப்பமான விஷயங்களாய் பல வருடங்களாய் இருந்திருக்கின்றன. ஆனால் யூதர்களின் கணக்கெடுப்பின் படி பார்த்தோம் என்றால் இது மிக எளிதான கிளியரான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற கிளாக், நமக்கு ஒரு நாள் என்பது காலையில் துவங்கி இரவில் முடியக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கிறது. ஆனால் யூதர்களுடைய கிளாக்கின் படி பார்த்தால், அவர்களுடைய ட்ரெடிஷனின் படி பார்த்தால், அவர்களுக்கு ஒரு நாள் துவங்குவது சாயந்தரம் 6 மணிக்கு, அந்த நாள் முடிவது மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு. வேதத்திலும் இதற்கான ரெஃபரன்ஸ் இருக்கின்றன. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 19ஆம் வசனம், 23ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இவைகள்லாம் யூதருடைய கல்ச்சரை காண்பிக்கின்றன. ஆதியாகமத்தில் தேவன் சொன்னதை போல அவர்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிப்பது 6 மணிக்கு, அடுத்த நாள் முடிவது 6 மணிக்கு. அவர்களுடைய வாட்சின் படி ஒரு நாள் துவங்கிய பின்பு அவர்கள் செய்யும் முதல் வேலை டின்னர் சாப்பிடுவது, பின்பு உறங்க போவார்கள், பின்பு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார்கள். அந்த நாள் எப்பொழுது முடியும் என்றால் அடுத்த நாள் அவர்கள் டின்னர் சாப்பிடுவதற்கு முன்பதாக 6 மணிக்கு முடியும். இது யூதர்களுடைய கிளாக். இந்த கிளாக்கின் படி பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான கடைசி நாள் அந்த வியாழக்கிழமை, அதாவது நாம் சொல்லக்கூடிய அந்த பஸ்காவின் நாள் எப்படியாக பிரிக்கப்பட்டது என்று வேதாகமம் நமக்கு இப்படியாய் சொல்கிறது. இவர்களுடைய வாட்சின் படி பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாளை நாம் அவர் செய்த ஆக்டிவிட்டிஸ் வைத்து நாம் பார்க்க முடியும். அதாவது அவர் முதலாவதாக கடைசி ராபோஜனத்தை உண்கிறார். அவர்களுடைய கிளாக்கில் அந்த பஸ்கா நாளின் முதல் போஜனம் இது. பஸ்கா நாள் துவங்கியுடன், அதாவது புதன்கிழமை 6 மணிக்கு அவர்களுடைய பஸ்கா நாள் துவங்குகிறது, வியாழக்கிழமை 6 மணிக்கு அவர்களுடைய பஸ்கா நாள் முடிகிறது. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளதாய்தான் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள் சம்பவங்கள் அனைத்தும் நடக்கின்றன. இந்த பாஸ்கா நாளின் முதல் போஜனமாக இருக்கிறது நம் தேவனுடைய கடைசி போஜனம். அந்த போஜனத்தை உண்டுவிட்டு அவரும் அவர் சீடர்களும் கெத்செமேனி தோட்டத்திற்கு ஜெபிப்பதற்காக போகிறார்கள். நள்ளிரவில் அரஸ்ட் செய்யப்பட்டு அதிகாலை 3 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை யூதர்களுடைய அரசாங்கத்துக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். யோவான் 18:27. 6 மணிக்கு அவர் பான்ஷியஸ் பைலட்டிடம் கையளிக்கப்படுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 14-16 வரை. 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். மார்க் 15:25. 12 மணிக்கு அந்த தேசத்தில் ஒரு பெரிய காரல் காணப்படுகிறது. மார்க் 15:33, மேத்யூ 27:45. 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். 6 மணிக்கு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். இது அந்த நாளில் நடந்த விஷயங்களாய் இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை மதியம் 3 மணிக்கு மரிக்கிறார். அவர் 6 மணிக்கு அடக்கம் பண்ணப்படுகிறார். அதே 6 மணிக்கு யூதர்களுக்கு மறுநாளான ஆசீர்வதிப்பின் நாள் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்படி அந்த முதல் நாள் வியாழக்கிழமை 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை 6 மணி வரை செல்கிறது. அது ஆசீர்வதிப்பின் நாளாய் இருக்கிறபடியால் யாரும் கல்லறைக்கு வருவதில்லை. 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அந்த நாளில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், யூத ரபைகள் பைலட்டிடம் சென்று இந்த கல்லறைக்கு காவலாளிகளை போடும்படி கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்கலாம். அது அவர்களின் சபத் நாளாய் இருக்கிறது. இதற்கு பின்பதாக 3ஆம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலையில் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்கிறார். அவர்
மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் இந்த கல்லறைக்குள்ளதாய் இருந்தார். அவர் எழும்பி சென்ற நாள் 13 ஏப்ரல் 32 AD, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. இந்த வேத பகுதியின்படி பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து மறித்தது வியாழக்கிழமை என்று. ஆனால் நாம் கொண்டாடுகிற இந்த சம்பிரதாயம் குட் ஃப்ரைடே எந்த ஒரு பைபிள் ஹோல்டிங்கும் இல்லாத ஒரு ட்ரூத்தாக இருக்கிறது. அப்படி நாம் கொண்டாடுவதைப் போல இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மறித்திருப்பாரே, ஆனால் சனிக்கிழமை ஒரு நாள் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஈஸ்டரை கொண்டாடினோம். அப்படி பார்த்தோம் என்றால் அவர் 1.5 நாள் கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்க மாட்டாரே. நாம் ஒரு பொய்யை கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுவதைப் போல் நாம் ஒரு பொய்யை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் கர்த்தர் நமக்காக வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டார். ஆனால் அவரை சரியாய் கூட புரிந்து கொள்ளாமல் அவருக்கு ஒரு பொய் சாட்சிகளாக நாம் இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் பொய்யில் பங்கேற்பது மட்டுமன்றி அடுத்தவர்களையும் தவறாக எண்ண வைக்கிறோம். நாம் குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரையும் கொண்டாடுவதை வைத்து எத்தனையோ மக்கள் கேட்டிருக்கிறார்கள், அன்னையா உங்கள் இயேசு கிறிஸ்து 3 நாள் மறுத்து உயிர் தெரிந்தாலுமே நீங்கள் கொண்டாடுறது பார்த்தா 1.5 நாள் கணக்கு தான் வருது என்று. ஆனால் அதற்கு பதில் கூட நமக்கு சொல்ல தெரியும். நம்மில் நிறைய பேருக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன், எல்லாரும் அன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறாங்க, நாங்களும் சர்ச்சைக்கு போகிறோம். ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ளும், கிறிஸ்துவம் மதம் அல்ல. நாம் செய்கிற காரியம் என்னவென்றே தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு புறம்பாய் நிற்கிற பொய் சாட்சிக்காரன் எவனோ அவன் யாவரும் நியாய தீர்ப்பான நாளில் அக்னிக்குள்ளாய் போடப்படுவான். இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டாடி நம் அக்னியை நம்மளே தேடிக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஈஸ்டர் ஆகட்டும், இல்லை ஃப்ரைடே குட் ஃப்ரைடே ஆகட்டும், நமக்கு தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு பொய்யில் பங்கு வகிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சபையை குறித்து தான் இயேசு கண்டிக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். கடைசி காலங்களில் குறிப்பாக நம்ம சபை விசுவாசத்தை விற்று போட்டு இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சபைகள் அர்த்தமில்லாத சம்பிரதாயங்களை வைக்கும் இந்த மாதிரி ஒரு சபையில் நிற்கக்கூடிய நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 வெளியே வந்துவிடு என்று சொல்கிறார். அந்த வசனத்தை கேள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு சபையில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, இயேசு கிறிஸ்துடன் வைக்கும் நம்முடைய அன்பு இன்னைக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அன்பாய் மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக ஆத்மாவில் இயங்கும் ஏக்கம் போய் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஹீலிங் கொடுத்தா தான் கடவுள், பிளஸ்ஸிங் கொடுத்தா தான் கடவுள், கடன் தொல்லையிலிருந்து நீக்கினா தான் கடவுள் என்று அந்த பிளஸ்ஸிங் என்ற ஒரு கான்செப்டை நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறோமே தவிர உன்னதத்திலும் அதனுடைய மேன்மையிலும் நம் காணத்தவர். என்னைக்கெல்லாம் நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையில் இருப்பதால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடுறோம். இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட கடவுள் இல்லை, ஆனால் தான் சாத்தான் என்னை சோதிக்கிறான். இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கான்செப்டை பார்க்குறோமே தவிர, இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ரிலிஜனை நம்ம பார்க்குறோமே தவிர, கிறிஸ்துவர்களாய் அழைக்கப்பட்ட அழைப்பில் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணோக்கத்துடன் பார்க்கக்கூடிய மனப்பான்பு நமக்குள்ளதா இல்லை? இது கடைசி காலத்தின் ஒரு மிக முக்கியமான அடையாளம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவாகட்டும் வேதமாகட்டும் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவனாய் இருந்தால் கிறிஸ்துவத்தின் நிமித்தம் உனக்கு பாடுகள் வரும், உனக்கு பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் நீ உலகத்தினிடமிருந்து அப்பாற்பட்டு பிரிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியில் நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் கிறிஸ்டியனே கிடையாது, எப்போல்லாம் பிளஸ்ஸிங் இருக்கோ, எப்போல்லாம் லைஃப் அபண்டண்ட்டாக இருக்கோ, அப்போ தான் நான் கிறிஸ்டியனுங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மிக ஒரு டேஞ்சரஸான சைன் அது. ஏன்னா
ஒன்று கொரிந்தியர்கள் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் பவுல் கம்யூனியனை பற்றி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தத்தை குறித்து பேசும் பொழுது இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். கம்யூனியனை குறித்து எங்கே எழுதப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் பாருங்கள், அந்த கம்யூனியனை குறித்து சொல்லும் பொழுது, அந்த ரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த பாத்திரம் என்று சொல்கிறார். இந்த பாத்திரம் என்று தான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும் இந்த வசனங்கள் லூக்கா 22:20, 1 கொரிந்தியர்கள் 10:21. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாத்திரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் ஐடியலாக பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாத்திரத்தில் இருக்கும் திராட்சை ரசத்துக்கு தான் ஒப்பிடப்பட வேண்டும். அதுதான் ஐடியல். ஏன்னா நான் கப்பை குடிக்க முடியாது, திராட்சை ரசத்தை தான் குடிக்க முடியும். ஆனால் பைபிள் சொல்லும் போதெல்லாம் பாருங்கள், திராட்சை ரசத்தை சொல்லுவதில் கப்பை தான் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது அவரோட பாடுகளை குறிக்கின்றது. மத்தேயு 26:39, மார்க் 10:38, மார்க் 14:36, யோவான் 18:11, எல்லா இடங்களிலும் இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை குறிக்கிறது. கம்யூனியனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை போல பாடுகளும் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஒவ்வொரு தடவை நாம் கம்யூனியில் வரும்பொழுது நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை போல பாடுகள் அனுபவித்து இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அவருக்காக உன்னதத்திலும் உத்தமத்திலும் நிற்க நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவத்தின் அழைப்பு. அப்போ பிளெஸ்ஸிங் இல்லையா? கண்டிப்பாக பிளெஸ்ஸிங். மிரக்கல்ஸ் நடக்காதா? கண்டிப்பாக மிரக்கல்ஸ் நடக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவை யாவும் நடக்கும். ஆனால் அவை நடந்தால் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இவைகள் யாவும் நடக்கும். ஆனால் இது நடந்தால் தான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்ற அத்தாச்சி தப்பான ஒரு விஷயம். நான் கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடு பாடுகளும் அனுபவித்து நடக்க அழைக்கப்பட்ட அழைப்பில் நடக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் அவர் அனைத்தையும் எனக்கு பிளஸ்ஸிங்காய் தருவார். ஒருவேளை அவர் தரவில்லை என்றாலும் அதற்காய் நான் அவர் மீது கொண்டிருக்கும் அன்போ இல்லை அவர் என் மீது கொண்டிருக்கும் அன்போ இல்லை என்றாவதில்லை. அவர் வருமழும் உத்தமத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த கான்செப்ட் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ப்ரீச் பண்ணப்படுறதில்லை. கடைசி காலங்களில் நமக்கு வேண்டியதை மாத்திரம் ப்ரீச் செய்யும் ஒரு சபையின் நடுவில் நிற்கிறோம். இந்த காலங்களில் நாம் நம்மளுடைய வேதாகமத்தை படித்து தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நம்மளோடு என்ன பேச முற்படுகிறார் என்று நம் செவிகளை அவர் பக்கமாய் திருப்பி அவருக்காக காத்திருப்பது நலமாய் காணப்படுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி இந்த காலங்களில் உலகத்தின் கரை நம் மீது படாமல் நம்மளை காத்து கொண்டு நாம் நடப்பது நலமாயிருக்கிறது. அதே போல இதே நிருபத்தில் 1வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்படி இந்த வசனம் சொல்வதை போல இன்னைக்கு நிறைய ப்ரீச்சிங்ஸ் மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ரீச்சிங்ஸாக இருக்கே தவிர தேவனின் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ப்ரீச்சிங்ஸாக. இதை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். நம்மளுடைய பைபிள் நமக்கு தெரியவில்லை என்றால், நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் நாம் காற்றில் அடிக்கப்பட்ட அலைகளைப் போல இருக்கும். இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்து கடவுளில் நாம் நிற்காத படிக்க போவோம். நம் சபை ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கள்ள உபதேசங்களுக்கு நடுவே செல்லும். இன்றைக்கு நாம் அந்த கள்ள உபதேசங்களின் நாட்களுக்கு நடுவாய் நிற்கிறோம். உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இதே போன்று வர நாட்களில் கடைசி கால உண்மைகளை குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தரின் வருகையோ மரணமோ ஜீவனோ எது முன்பே நடந்தாலும் கர்த்தர்க்காய் காத்து நிற்போம். மாறனாதா, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார்.
எங்களோட மினிஸ்ட்ரியில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவது பிப்ளிக்கல் எஸ்கத்தாலஜி. எஸ்கத்தாலஜி என்று சொல்லுவது என் டைம் ஸ்டடீஸ். பைபிளில் என் டைம்ஸை பற்றி என்னென்ன ப்ராஃபசிஸ் இருக்கோ, என்னென்ன எழுதி வைக்கப்பட்ட சத்தியங்கள் இருக்கோ அதை எடுத்து பார்த்து இன்றைக்கு நடக்கும் நடப்புகளுடன், உலகத்தில் இன்றைக்கு நடக்கும் விஷயங்களுடன் கம்பேர் செய்து இன்றைக்கி உலகம் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேஜ்குள்ளே தான் போயிட்டுருக்கு, எப்பேற்பட்ட ஒரு பேரழிவுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது என்று பார்த்து சபைக்கு சொல்லுவது தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சபை இந்த சத்தத்தை கேட்க வேண்டும். எங்களுடைய அழைப்பில், எங்களோட ஊழியங்களில் ஒரு முக்கியமான அங்கம் ஒரு ஜெனரேஷனை ரைஸ் பண்ணுவது கூட. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த கடைசி காலங்களில் இருவரோ மூவரோ எவ்வளோ நேரம் இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக போய் சொல்ல முடியாது என்று. நாங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் வி வாண்ட் டு ட்ரெயின் பீப்புள். யாருக்கெல்லாம் இந்த கடைசி கால அழைப்பு இருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த மாதிரி அழைப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, வி வாண்ட் டு ட்ரெயின் யூ, எக்யூப் யூ, சென்ட் யூ பேக் டு யுவர் பீப்புள். ஸோ ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்பினால் அந்த ஜனக்கூட்டம் தங்களுடைய ஊர்களிலும், தங்களுடைய நகரங்களிலும், தங்களுடைய நாடுகளிலும் இருக்கும் சபைகளில் இந்த எச்சரிப்பை சத்தத்தை எதிரொலிக்கும். இன்றைக்கு இளைஞர்கள் தேவை. இன்றைக்கு இந்த கடைசி கால மனதுருக்கத்தை கொண்டிருக்கும் மனிதர்கள் தேவை. ப்ரிப்பேர் யுவர் வேஸில் வி ஆர் வில்லிங் டு எக்யூப் பீப்புள் லைக் தேட். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாரம் இருந்ததுன்னா, நாங்கள் புதிதாக ஒரு கோர்ஸ்க்குள்ளதாகி வருகிறோம். ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி, ஒரு 7 நாள் பைபிள் ஸ்டடி, பிப்ளிக்கல் எஸ்கத்தாலஜியோட பேசிக்ஸை ஃபுல்லாக உங்களை எக்யூப் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸில் சேருவதற்கு விருப்பமானால், ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இந்த கோர்ஸ் ஒரு 7 நாள் கோர்ஸாக இருக்கும். அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கர்த்தருக்கு